ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லாஸ் பெஞ்ச் கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தரமான ஸ்கில்டு பிளேயருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி வந்திருக்கோம். யாருன்னு கேட்டிங்கன்னா, டிஎஃப்சி சாண்டி. ஸோ அவரோட ஸ்கில்லுக்காக மட்டும்தான் அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். அவர் வந்து நம்ம கிட்ட கேட்டதும் கிடையாது இது வரைக்கும். யாருனே தெரியாத ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில்லு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்டு பிளேயர் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு. ஸோ யார் இது ராகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கூட விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா, டிஜிபி ராக்கின்னு பேர் வச்சுருந்தான் ஃபஸ்ட்டு. இப்போ ராகுன்னு பேர் மாற்றிருக்கு தலைவர். இப்போ பாருங்க, அடிக்கிற அடி ஒன்று ஒன்றும் சும்மா மண்டை கிண்டலாம் நொறுங்குற மாதிரி இருக்கும். பிசி பிளேயரா மொபைல் பிளேயரா நீங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து விளையாடுற ஒரு பிளேயர் பாருங்க. எனிமி அடிக்கவே மாட்டான். இப்போ ஆப்போசிட்ல பிளேயரை வந்து மொக்க பிளேயரை கூப்பிட்டு வந்து அடிக்க வச்சிட்டு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்றதுக்காக ஆப்போசிட் பிளேயர்ஸ் வந்து அடிக்கிறது நான் ஆட் பண்ணியிருப்பேன். ரெண்டு மூணு கிளிப்பை சும்மா வெளியிலேயே போட மாட்டாங்க. இவன் என்னதான் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அங்கே பாருங்க, ஒரு செகண்ட் தான் வெளியில் போனாவே அடி மண்டை அடி போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெண்டு பிளேயர் தான் ஆப்போசிட்ல தரமான ஹெட்ஷாட் அடிக்கிற பிளேயராக இறக்கிருக்கோம். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களை சமாளிக்கிறான் அப்படின்றது பாருங்க. இப்போ பாருங்க, இவன் சும்மா அப்படி வெளியே போய் மண்டே தான் காமிப்பான். ஹேக்கர் லெவலில் அடிப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயர்ஸ் கூட. அவங்களும் பார்த்தீங்கன்னா தரமான பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து இவன் எப்படி சமாளிக்கிறான், எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறான், எனிமையை அடிக்கவே விட மாட்டான், எப்படி க்ளூவால் போட்டு அடிப்பான் அப்படின்றது மட்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம, இது மாதிரி ஒரு பிளேயர் இருக்கான் தமிழ் பிளேயர் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ரவுண்டெலாம் பார்த்துட்டு நான் மெர்சல் ஆகிட்டேன். என்னன்னு பாருங்க, இப்போ எகிறானா ஜம்ப் பண்ணி ஒரு க்ளூவால். ஸோ எனிமி அடிக்க விட மாட்டான், எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ணுறான் அப்படின்றத பாருங்க. இப்போ பாருங்க, ஜம்ப் க்ளூவால், எனிமி வந்து அந்த இடத்துல இல்லைனா டக்குன்னு ஒரு க்ளூவால் போடுறான். அதுவும் ஃபுல்லாக சிட்டப் தான். சைட்லேயாக இருக்கட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும் எல்லாமே சிட்டப் தான். இப்போ ஆப்போசிட் பிளேயர் பாருங்க, அவர் எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாரு அப்படின்றத. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிளேயர். ஸோ தரமான ரெண்டு பிளேயரை வந்து எந்த அளவுக்கு சமாளிச்சிருப்பான் அப்படின்றது நீங்களே பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். எம்டெனில் அடிச்சுட்டு கன் ஸ்விட்ச் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் MP40 வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கன் ஸ்விட்ச்சு. ஸோ பிசி பிளேயர் லெவலில் விளாடுவான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இவனோட வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நீங்கள் பார்த்துட்டு என்னடா இது வீடியோ இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லா கிளிப்பும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டாப் மட்டும் கிடையாது, MP40 இருக்கட்டும் AWM இருக்கட்டும் டெசர்ட்டிகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஆடுவான். ஸோ ஆல் இன் ஒன் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, AWM அடித்து அழகாக தலைமை கில் எடுத்துட்டான் சுற்றி க்ளூவால் போட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கிளிப்ஸாக எடுத்து போட்டிருப்பேன் நான். ரெண்டு மேட்ச் வச்சோம், ரெண்டு மேட்சுமே இவன் அடிச்சிட்டான். ஸோ அதுலேருந்து நல்ல கிளிப்பாக எடுத்து போட்டிருப்பேன். ஃபுல் கேம் ப்ளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் பிளேயர்ஸை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு பார்க்கலாம். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு சர்வரில் இருந்து விளாடுற பிளேயர் அப்படின்னு நிறைய பேர் நினச்சின்னு இருக்காங்க. ஸோ அது மாதிரி கிடையாது, நம்ம தமிழ் பிளேயர்ஸும் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ ரெண்டு மூணு பிளேயர்ஸ் நானும் இதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடிய சீக்கிரமே இவனோட கேம் ப்ளே ஃபுல் கேம் ப்ளே போட்டு அதில் வந்து இவனோட சேனலை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் எப்படி கொடுக்குறான்ட்டு. ஸோ எனிமியை வந்து அடிக்கவே விட மாட்டான். இப்போ பாருங்கள் நிறைய மேட்ச் போவோம் நாங்கள். மேட்ச் போகும்போது எல்லா டீம்லேயுமே ஒன்றே ஒன்று தான் கேட்பாங்க, என்னென்னா யார் ப்ரோ அவன் ராக்கி அந்த அடி அடிக்கிறான் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க. சில பேர்லாம் இவனை ஹேக்கர் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவனோட மூவ்மெண்ட்டும் சரி எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அடித்து பூமியில் பொதைச்சி விட்டாங்க. அப்பயும் நான் அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி போட்டு அடித்து தெருக்கி விட்டான். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்டு பிளேயர் நம்ம தமிழில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, இதை விட நிறைய பிளேயர்ஸே இருக்காங்க. நிறைய பேர் தெரிய வரல யாருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்களும் வெளியில் வர்றது கிடையாது. வெளியில் வந்தாலும் அவங்கள வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கான ரீசன் ஒன்றே ஒன்று, ஃப்ராங்காக நான் சொல்லணும்னா, நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கேமிங் இருக்குது அப்படின்றதுக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதர் சர்வர் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசி கூட போட மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து ஸ்கில் பேஸ் பண்ணி அவங்க வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தமிழ் கம்யூனிட்டி எதுக்கு இப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் இது வந்து தப்பாக சொல்ல. ஸோ இது நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எதுக்கும் தப்புன்னு நினச்சின்னு ஒரு பேட் கமெண்ட் பண்ணுறாதிங்க. ஸோ ஓகே ரைட், இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அவனோட மூவ்மெண்ட் அப்படின்றத. க்ளூவால் போட்டு பேக் அடிக்கிறான். ஒரு நாக்கு ஆல்ரெடி தரமாக ஹெட் அடித்து முடிச்சு விட்டான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போடு அப்படின்ற மாதிரி டெசர்ட் ஈகிளில் ஒன் டேப் சோர்ஸ், அதுவும் இவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஸ்கில்டு பிளேயரை வந்து நம்ம வெளியில் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர்லேயே தான் இருக்குது. ஸோ இவனோட கேம் பிளே பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தரமான பிளேயர்ஸை வந்து நம்ம வெளியில் எடுத்து வரப்போகிறோம். மெயினாக வந்து ஒரு கில்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த கில்டில் டோர்னமெண்ட்ஸுக்குன்னு தனியாக பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் கிளாஷ் ஸ்குவாடுக்கு இது மாதிரி வந்து அவங்க ஸ்கில்ல பேஸ் பண்ணி நிறைய பேரை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கூட இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்கள் கேம் பிளேயை டெவலப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அந்த கில்டுக்கு செலெக்ஷன் இருக்கும். ஸோ செலெக்ஷன் வந்து வச்சு தான் எடுப்பேன். ஸோ கண்ணம்னா கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன். இப்போ பாருங்கள் AWM வச்சு இன்னும் அடி அடிக்கிறான்ட்டு ஃபுல்லாக சுற்றி க்ளூவால்
ஃப்ரீஃபயர் போட்டுனா இவன் அடிச்சு செய்கி விட்டாங்க. ஆப்போசிட்ல இருக்க பிளேயர்ஸும் நான் சொன்ன மாதிரி தரமான பிளேயர்ஸ், கொஞ்சம் வெளியில போனவே சம்மடி அடிக்கிற பிளேயர்ஸ். இங்க பாருங்க நூபு காஸ்டியூம் மாதிரி இருக்கு ஆப்போசிட்ல போட்டு ஒருத்தர், ஆனா அடிக்கிற அடி ஒன்னு ஒண்ணும் பாத்தீங்கன்னா தரமா விழும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச்ல கேரக்டர் ஸ்கில்லே கிடையாது. இத்தனைக்கும் கேரக்டர் ஸ்கில் இல்லாமே இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா, இன்னும் அந்த கேரக்டர் ஸ்கில் ஸ்கெல்லி அதுக்கப்புறம் வந்து சிஆர் செவன் அதோட மூவ்மெண்ட் அலோக்கு அது மாதிரி வச்சிருந்தா எந்த அளவுக்கு இவனோட மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு ஹேக்கர் லெவல் கேம் பிளே தான் இருக்கும் இவங்ககிட்ட எப்பவுமே. நாங்கள் என்ன தான் சொல்கிறேன், எந்த ஒரு மேட்சுக்கு போனாலும் எல்லா பிளேயர்ஸும் கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ப்ரோ அவன் ஹேக்கர் மாதிரி அந்த அடி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இவனை வந்து பிடிச்சிருந்ததுனா மட்டும் ஹேஷ்டேக், இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராகு. ஸோ ஹேஷ்டேக் ராகுன்னு மட்டும் கமெண்ட்டில் அடித்து தெரிவிக்க விடுங்க. இவனோட கேம் பிளே எப்படின்றது, உங்களுக்கு எந்த கில்லு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற கேம் பிளேயை மட்டும் பாருங்கள், சும்மா தெரிக்க விட்டுருப்பான். ஸோ இப்போ ஆப்போசிட்டில் இருக்க எனிமி வந்து பார்த்திங்கன்னா 5 அடிச்சிருக்காங்க, இவன் வந்து 6 அடிச்சிருக்கான். ஸோ 6 ரவுண்ட் வின் பண்ணியிருக்கான், 5 ரவுண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா சுவாரஸ்யமாக எந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருப்பான், எப்படி ஒன் டேப் அடிச்சிருப்பான், லாஸ்ட் ரவுண்டில் இவன் ஜெயிச்சிருப்பானா இல்லை அவன் ஜெயிச்சிருப்பானா அப்படின்றத பாருங்கள். லாஸ்ட் ரவுண்ட்லாம் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட்லேயே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயினே இருப்பான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த பிளேயர் பாடுறான் எப்படி விளாட்றான் அப்படின்ட்டு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட் அவன் சேனல் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை அவன் ஃபேமஸ் ஆகும்போதோ, ஸோ நம்ம தமிழ் பிளேயர் வந்து ஃபேமஸ் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்கும், பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒன் டேப் ட்ரை பண்ணுறான், இவங்ககிட்ட பிடிச்சதே பாருங்கள், அடிச்சுட்டு உடனே ஒரு க்ளூவால் டக்குனு சிட்டப்பு. ஸோ இப்போ பாருங்கள் மிஸ் ஆகவே ஆகாது, சிட்டப் க்ளூவால் சிட்டப் க்ளூவால் மட்டும் இவன் மிஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது நான். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, டக்குன்னு வந்து சில டைம் மிஸ் ஆகும், ஆனால் ஒரு கேம் பிளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிட்டப் போட்டுனே இருப்பான். பாருங்கள் ஒன் டாப் அடிச்சுட்டு அடிச்சுட்டு அதுவும் ஜம்ப். இப்போ தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ஒயிட் எஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான். ஸோ ஃபுல்லாக இவனோட செட்டிங்ஸ் வந்து முக்கியமாக சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, இவன் 3-finger கஸ்டம் ஹெச்ஓடி தான். இப்போ ஆப்போசிட்டில் இருக்கவர் வந்து தரமான பிளேயர் நான் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதை இப்போ அவர் ப்ரூவ் பண்ணுவார். நீங்களே பாருங்கள், பையனை சும்மா ஓடுறா அப்படின்ற மாதிரி அடித்து நொறுக்கி விட்டுருப்பாரு. ரெண்டே புல்லட்டு தான் அப்படி பாஸ் ஆன மாதிரி இருந்திருக்கும், MP40 வச்சு ஒரே அழுத்து மண்டை நல்லா செதறி போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு 6-6 ரவுண்ட் வந்துருச்சு, இன்னும் ஒரு ரவுண்டு யார் வின் பண்ணுவா அப்படின்றது நீங்களே பாருங்கள். இந்த ரவுண்டு வந்து பையனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆடி இருப்பான். ஸோ என்ன ஆட அடிக்கிறீங்க போன ரவுண்டு, இந்த ரவுண்டு பாருங்கள் உங்களை என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுருப்பான். ஸோ எப்படி ஹெட் அடிப்பான் இந்த ரவுண்டில் பாருங்கள். இந்த ரவுண்டு வந்து நானும் என்ன நினச்சேன்னா, அவங்க பொறுமையாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க, இவனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பொறுமையாக ஆட ஆரம்பிப்பான். மூமெண்ட்லேயே இருந்தால் தான் 1v2 ஆட முடியும். இவன் வேறு பொறுமையாக ஆடுறான், ஒருவேளை ஏறி வந்து அடிச்சிட்டாங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஆனால் எந்த அளவுக்கு வந்து இவன் யோசிச்சு விளாடுவான் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஜம்ப் பண்ணுறானா எனிமி இல்லையா டக்குனு ஒரு க்ளூவாலு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ப்ளே பண்ண கற்றுக்கோங்க. எப்படின்னா ஜம்ப் பண்ணும்போது எனிமி வந்து ஆப்போசிட்டில் இருக்காங்களா பாருங்க, இருந்தா டக்குனு சுட்டுணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, டக்குனு ஒரு குளுவால போட்டு எனிமியை உங்களை அடிக்கவே விடக்கூடாது. அது மாதிரி தான் இவன் வந்து ஸ்ட்ராட்டஜியாக விளாட்றான் வேற லெவலில். மூவ்மெண்ட் ஸ்பீடு 3-finger பிளேயர் வேற பக்காவாக இருக்கு இவனோட மூவ்மெண்ட், நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கேம் ஃபுல்லாகவே. ஸோ பார்க்கறதுக்கு பையன் காஸ்டியூம்லாம் கொஞ்சம் கோளாராக இருக்கும், ஆனால் அடிக்கிற அடிலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் வந்து ஒரே இடத்துல நிற்கிறாங்க, ஒன்னா இப்போ ஒருத்தர் தனியாக பிரிக்கணும் அப்படின்னு நான் பண்ணிட்டேன், உள்ள பூண்டான். உள்ள பூந்ததுக்கப்புறம் தலைவர் ஒருத்தர் இந்த சைடு வந்தார், அவர் டேமேஜ் கொடுத்துனா, டேமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு சுற்றினு போயிட்டு அழகாக போய் முடிக்கலான்னு பார்த்தா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா குசாரா க்ளூவால போட்டார். போட்டதுக்கப்புறம் ரஷ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா, சுற்றி சுற்றி ஆட்டம் காமிச்சினே இருக்கான். ஒரு நாக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிச்சுனா போடு தரமான ஒரு ஹெட் ஷாட் அடிச்சு இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருவோம், என்ன பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு ஷேரு. ஸோ ஸ்கில்டு பிளேயர்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியில் எடுத்துன்னு வரலாம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.